ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜியாமியோட ப்ரிசிஷன் ஸ்க்ரூ டிரைவர் கிட். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ணிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஸோ எதுக்காக இது வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணிக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம கன்சோல் எல்லாம் வந்து ஓப்பன் பண்ணோம்னா அதுக்கு தேவையான ஸ்க்ரூஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இதுல இருக்கு. ஸோ மொபைல் ஃபோன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணாலும் இந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், நான் பிஎஸ்பி கன்சோல் வந்து பாத்தீங்கன்னா டிசசம்பிள் பண்றதுக்கு எனக்கு சரியான ஒரு ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தேவைப்படுச்சு. பிகாஸ் அதுல இருக்கிற அந்த ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டாக்ஸ்ல இருக்கும், அதாவது டாக்ஸ் வித் ஹோல் சொல்லுவாங்க, செக்யூரிட்டி டாக்ஸ் வித் ஹோல். ஸோ அந்த மாதிரி ஸ்க்ரூஸ் எல்லாம் ஓப்பன் பண்றதுக்கு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர்ஸ் தான் நமக்கு தேவை. ஸோ நிறைய ஸ்க்ரூ டிரைவர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அவைலபிளா இருக்கு அமேசான்ல. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸும் கம்மியா இருக்கு, ஆனா எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நாள் வந்து பாத்தீங்கன்னா ஸ்க்ரூ டிரைவர்ஸ் எல்லாம் ரஸ்ட் ஆயிடுது. ஸோ அதனாலேயே நான் என்ன பண்ணேன், எனக்கு ஒரு நல்லதா உனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஜியாமியை சூஸ் பண்ணிருக்கேன். இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1299. இதுல வந்து பாத்தீங்கன்னா 1499 போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். பட் ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப அதான் இதுல எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் கூட வருதுங்க. பட் நான் வந்து என்ன பண்ணேன்னா நார்மல் தான் வாங்கியிருக்கேன். எலக்ட்ரிக் ஸ்க்ரூ டிரைவர் நம்ம இந்தியாவில் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா ஜியாமில இன்னும் லான்ச் பண்ணல. பட் இப்போதைக்கு இது அவைலபிளா இருக்கு. ஸோ அதை தான் வந்து பாத்தீங்கன்னா அன்பாக்சிங் பண்ண போறேன். ஈவன் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மொபைல் போனுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். இது ஓபன் பண்ணணும். ரஸ்ட் ஆகாதுங்க, மெயினா வந்து பாத்தீங்கன்னா ரஸ்ட் ஆகாம இருக்கும். அதாவது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணலனாலும் மேனுவல்ஸ் இருக்கு. ஸோ இந்த பிட்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இதுல ரஸ்ட் ஆகக்கூடாது. ஆக்சுவலி இதுலயே போட்டிருக்க பாருங்க, மெட்டாலிக் கேஸ், மேக்னெட்டிக் பிட் ஸ்டோரேஜ் அண்ட் எர்கோனாமிக் டிசைன். ஓகே, கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இது நல்லாதான் இருக்கு. நான் ஆல்ரெடி ரிவ்யூலாம் படிச்சுட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா ட்ரை பண்ணேன். டைரக்டா ஜியாமில வாங்கினேன், நான் அமேசான்ல வாங்கல. நீங்க எம்ஐலயே வாங்கிக்கோங்க, இன்கேஸ் இனி ப்ராப்ளம் அப்படின்னா நீங்க அங்கேயே கூட வந்து ரிட்டர்ன் பண்ணிக்கலாம். இங்க வந்து ப்ரெஸ் பண்ணணும், மேல ப்ரெஸ் ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஸோ இதுல வந்து கன்சோலுக்கு, அதாவது பிஎஸ்பி கன்சோலுக்கு மெயின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ இந்த செக்யூரிட்டி டாக்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுதான் இந்த T8. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி செட் ஆகும். இது கூட பெருசா இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபுல்லா மேக்னெட்டிங்க, வச்சோன்னா சூப்பரா அப்படி பட்டன் ஓட்டுது. பட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரைஸ் கம்மியா இருக்கு பாருங்க, 600 500 எல்லாம் இருக்கு. அதுல வந்து மேக்னெட்டிக் இருக்காது, இதுல வந்து போட்டோம்னா வந்து ஒட்டிக்குது பாருங்களேன். T8H செட் ஆகும், செக்யூரிட்டி வித் ஹோல் சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா T8H T10H இருக்கு, T8H இங்க இருக்கு. ஸோ எதுல எடுக்கிறோமோ அதையும் வச்சிட வேண்டியதுதான், அதான் நம்மளுக்கு தெரியும். T8H. ஸோ இங்கே மேலே பாருங்க, குட்டியாக ஹோல்ஸ் இருக்கும். ஸ்க்ரூஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்பி கன்சோல் அப்படி தான் இருக்கும். ஸோ அதுக்காகவே வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக பர்ச்சேஸ் பண்ணேன் T8H. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டாக்ஸ் அண்ட் பிலிப் ஸ்க்ரூஸ். ஸோ மொபைல்லாம் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஸோ இது நல்லா தான் இருக்கும். ஓகே சரி, இதில் போட்டுட்டு நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ பென் மாதிரி இருக்கு, பின்னாடி ஓப்பன் ஆகுமா? ஓப்பன் ஆகல, என்னன்னு பார்ப்போம். இது மேக்னெட்டிக்கான்னு பார்ப்போம். இல்லை, இது மேக்னெட்டிக் இல்லை. ஸோ இதில் இன்சர்ட் பண்ணிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ண வேண்டியது தான். நல்லா இருக்குங்க, ஸ்ட்ராங்காக இருக்கும் போல இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒர்த்து தான், மொபைலுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா மொபைல் ரிப்பேர்லாம் பண்ணுவீங்கன்னா இந்த ஸ்க்ரூ டிரைவர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் தான். ஸோ இதுலேயும் வந்து உங்களுக்கு போட்டிருக்கான் பிட் டைப்ஸ், என்னென்ன பிட் டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, இன்கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிட் டைப்ஸ் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் இதை வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நினைக்கிறேன் பரவாயில்ல.
பரவாயில்ல ஒர்த்து தான். ஆக்சுவலி வந்து பேர் ரெண்டு மூணு அமேசான்ல வாங்கி ரிட்டர்ன் பண்ணிட்டேன், பிகாஸ் எனக்கு பிடிக்கல, ஒர்த்தா இல்லை. ஸோ பெஸ்ட் தாங்க எனக்கு பொறுத்த வரைக்கும் 1299. இதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா எம்ஐயோட வெப்சைட்லயே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம அமேசான்லாம் வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், இன்கேஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணது இந்த மாதிரி ஐட்டம்ஸ் திருப்பி கொடுத்துட்றாங்க. நம்ம வாங்கி இதில் ஏதாவது உடஞ்சிருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம், எம்ஐயோட கஸ்டமர் கேரை கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்ககிட்ட ப்ரூஃப் கொடுத்துட்டோம்னா போதும். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரீப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், மீண்டும் அடுத்த ஒரு சூப்பர் வீடியோ சந்திக்கிறேன். பாய், டேக் கேர்.